ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஆயுத பூஜை இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கடையில் தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி எங்கள் கடையில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வீடும் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. எங்கள் ஷோபனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேறு கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் ஃபுல்லாக அவன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான் இதெல்லாம். அந்த ப்ராஜெக்ட் முடித்தோன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் காமிக்கிறேன். கிச்சனும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஐயோ, பெரிய வேலைங்க, குப்பையே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கேருந்து தான் குப்பை வருதுன்னு தெரியல, அவ்வளோ தூசி, அவ்வளோ இது. ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கடைக்கு கிளம்பணும், பூஜைக்கு தேவையான இதெல்லாம் வந்து வாங்க போயிருக்காங்க. எல்லா வேலையுமே ஆல்மோஸ்ட் வந்து முடித்தாச்சு. இன்னும் பூஜை சாமானுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு கடைக்கு கிளம்பணும். எங்கள் சோபன் தான் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். பூஜை சாமானெல்லாம் பொட்டு வச்சு வச்சுருக்கோம். அவன் வந்து சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு சாமி ஃபோட்டோ ஃபுல்லாகவே அவன் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். வாங்க எங்கள் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து எங்கள் கடை, விஎஸ்ஆர் டயர்ஸ், டூ வீலர் டயர் கடை தான். இங்கே வந்து எல்லா விதமான டூ வீலருக்கும் டயர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா பிராண்டுமே இங்கே வந்து கிடைக்கும் ஓரளவுக்கு, இல்லைனாலும் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பஞ்சரும் வந்து இங்கேயே பார்ப்பாங்க. இங்கே டயர் வாங்கினா இங்கேயே வந்து ஃபிட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ரீபல் டயரும் வந்து இங்கே வந்து கிடைக்கும். தேவைங்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடை வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறைமலை நகரில் ஆர்ச் பக்கத்தில் இருக்க ஸ்பென்சர் பக்கத்தில் ஒரு சந்து போகும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ரம்யா பார்ட்டி ஹால் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டயரு, டியூபு, அப்புறம் பஞ்சருக்கு தேவையான பொருள் இது எல்லாமே வந்து இங்கே வந்து கிடைக்கும். சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் மாமா தான் வந்து இது ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருல. இனி வந்து வண்டிக்கெல்லாமே வந்து தொடச்சி எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு வச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு வாகனம் எல்லாமே இவங்க தான். இவங்கெல்லாம் இப்போ ரெடியாகி பூஜைக்கு தயாராக நின்றுட்டுருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எங்கள் கடை இருக்குது. அதனால் நாங்கள் நடந்தே மோஸ்ட்லி வந்துடுவோம். இந்த சைடு தான் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாப்க்கெல்லாம் போனோம். நான் வந்து இங்கே வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்ணும். சாமியும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க. ஆயுத பூஜைக்குன்னு பார்த்தா எல்லாருமே மோஸ்ட்லி பொரி, சுண்டல், பழம் இது தான் வைப்பாங்க. நாங்களும் அதுதான் வச்சுருக்கோம். வேறு ஸ்பெஷலாக வந்து எதுவும் வைக்கல. அப்புறம் ஸ்வீட்டு, கடைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி சுண்டலும் ஸ்வீட்டும் வந்து வச்சு தருவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்னிங் ஒரு 11 o'clock ஆகுது. காலையில் பூஜை முடிச்சுட்டு ஒரு 3 hours வந்து கடை வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் கடைக்கு தான் முதல்ல வந்து பூஜை பண்ணுவோம். அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஈவினிங்காக வீட்டில் பண்ணுவோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டில் பண்ணலை, நாளைக்கு தான் பண்ணலான்னு இருக்கோம், விஜயதசமி அன்னைக்கு ஈவினிங். ஏன்னா வந்து விஜயதசமி அன்னைக்கு சாமி கும்பிட்ருக்கோம். எங்கள் சோபனுக்கெலாம் ஸ்கூல் இருக்குது, அதனால் ஈவினிங் பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி தசரா போகலான்னு நினச்சிட்ருக்கோம். செங்கல்பட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும் இந்த தசரா, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் அடுத்தடுத்து போடுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த வீடியோ. வாங்க சாமி கும்பிட்டுக்கலாம். இப்படிதாங்க நாங்கள் ஒரு ஒரு வருஷமே வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். நாங்கள் நல்லாவே வேண்டிக்கிட்டோம் எல்லாருமே.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து செங்கல்பட்டு தசரா வீடியோ தான் ஃபுல்லாகவே வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.